இரண்டாம் தூதன் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். முதலாம் தூதனை தொடர்ந்து இரண்டாம் தூதன் வருகிறான். பாபிலோனுக்கு வரும் அழிவை இரண்டாம் தூதன் அறிவிக்கிறான். பாபிலோன் மகாநகரம் என்பது ரோம பேரரசை குறிக்கிற வார்த்தை என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். பாபிலோன் துன்மார்க்கத்தினால் நிறைந்திருக்கிறது. இரண்டாம் தூதன் பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்று அறிவிக்கிறான். துன்மார்க்கத்தில் நிரம்பியிருக்கிற பாபிலோனுக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நீதியான தீர்ப்பின் பிரகாரமாக பாபிலோன் மகாநகரம் விழுந்தது